போது யாருக்குமே பொறுப்பு இல்ல யாருக்குமே அக்கறை இல்ல பக்கத்தாத்த மரத்துல இருந்து ரெண்டு தேங்காய் நம்ம வீட்ல விழுந்திருக்கு அத பத்திரமா ஒளிச்சு வைக்கணும்னு யாரு காச்சி என்ன இருக்கா இங்க பாரு வாழைப்பழ தோல் எடுத்து டைனிங் டேபிள் மேல வச்சிருக்கா அத கீழே போட்டா பழிக்கு விழுந்து காமெடியாவது பண்ணலாம் ஆபீஸ்க்கு வேற எனக்கு டைம் ஆயிடுச்சு அம்மா 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 நம்ம மாத்துல யாருக்குமே பொறுப்பு இல்ல யாருக்குமே அக்கறை இல்ல ஆளே இல்லாம ஃபேன் ஓடிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு ஹால் இல்லன்னு சொல்ற ஐயோ நான் இந்த ஹால சொல்லல மனுஷால சொன்னேன் இங்க தான வச்சே எங்க போச்சு நம்ம மாத்துல வச்சா வச்சத இடத்துல இருக்கா என்ன அப்பே எதை வச்ச என்ன வச்ச எங்க வச்ச வாயெல்லாம் கொஞ்சிக்கோ ஓச்சுக்காதடா என்ன வச்சேன்னு கேட்டேன் காலையில பள்ளி வேலைக்கிட்டு சாப்பிடலாம்னு நேத்து ராத்திரி ஒரு குச்சி ஐஸ் வச்சேன் இப்ப வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு ஐஸே காணோம் நேத்து ராத்திரி வச்ச குச்சி ஐஸ் எப்படி இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கும் கரைஞ்சு ஓடி போயிடாதோ எது பேசினாலும் ஒரு காரணம் பேசிட்டே இருக்கேல நம்ம மாத்துல யாருக்குமே ஒழுங்கு இல்ல யாருக்குமே பொறுப்பு இல்ல யாருமே ஒழுங்கு இல்ல ஒழுங்கு இல்லையா காசு ஐயோ பெருமாளே ஐயோ என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி கும்பலா நிக்கிறேன் ஐயோ ஏன் இப்படி படுத்துட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் ஒரு கழிச்சு தான் படுத்திருந்தாரு இப்பதான் கை வலிக்குது இப்படி படுத்திருக்கிறாரு வீரவாதில் அங்க பாருங்க வாந்தி எடுத்திருக்கார் குஸ்டு வாந்தி எடுக்காம வண்ணாரப்பேட்டில போய் துணியை எடுப்பாங்க ஒருத்தர் இப்படி குடிச்சிட்டு சுயநிலை இல்லாம படுத்துட்டு இருக்காரு எல்லாரும் இப்படி வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்களே பத்து சொல்றியா பெருமாளே எல்லாரும் இந்த லோகத்துல செல்பிஷாவே இருக்கா யாராவது போய் சோடா வாங்கி வாங்கோ யாராவது போய் டீ வாங்கி வாங்கோ ஆமாமா அப்படியே எனக்கு ரெண்டு சிகரெட் வாங்கிட்டு வாங்க அடி சரி போல எவன்டா மயக்கமாகறவனுக்கு சோடா வாங்கி வாங்கனா கூட சேர்த்து பாக்கு சிகரெட் இல்லாம ஆர்டர் பண்றீங்க பெருமாளே ஒருத்தர் குடிச்சு போதையில பட்டு அவர் தயவு செஞ்சு ஏத்திட்டு போகும் தெரியலையா சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் வேற என்னோட கேரியர் இருக்கிறேன் தயவு செஞ்சு ஏத்திட்டு போகும் யாருக்குமே பொறுப்பு இல்ல யாருக்குமே இறக்கம் இல்ல யாருக்குமே அக்கறை இல்ல யாருக்குமே கருணை இல்ல நீங்களாவது மிச்சர் கடையில கொசு கேக்குறவனுங்க ஓசி பேப்பர் படிக்கிறவனுங்க சாப்பிட்டு துவைக்காம போடுறவனுங்க பபிள்கம் சாப்பிட்டு சீட்டு கடையில ஓட்டுறவனுங்க சோறு வாங்கி கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவனுங்க லொல்லு சபா பார்க்காதவனுங்க இவர்கள் எல்லோரும் அண்ணியினால் தண்டிக்கப்படுவார் உங்கள் குறைகளை கோள் மூட்டலாம் சைக்கிள்ல ஏத்திட்டு போ சொன்னா சைக்கிளே மேல ஏத்திட்டு போயிட்டான் நம்பர் என்ன 95 நான் என்ன ஜட்டி சைஸா கேட்டேன் ஏத்திட்டு போன வண்டி நம்பர் என்ன சைக்கிளுக்கு ஏது நம்பர் கவலைப்படாதே கருட புராணத்தின் வழியாக அவன் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான்
திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்க சொன்னா அங்க போய் போற வர மொட்டைங்களெல்லாம் போட்டு அடிப்பியா? நாங்க ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு பண்றதே உன் வேலையா போச்சு. என்னையோட உன் முட்டாள்தனத்துக்கு நான் முட்டு பண்ணி வைக்கிறேன்டா. இதே வேலையா போச்சுரா, பாடுன்னு சொன்னா ஏன் அசிங்கமா திட்டுறேன்னு கேக்குறீங்க, பாடுன்னு திட்டுனா பாட்டு பாடி வெறுப்பேத்துறீங்க. என்னைய வெறுப்பேசியா? எல்லாரும் அலர்ட்டா இருக்க, அண்ணியன் வரப்போறோம்.
எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த வெயில் காலத்துல இவ்வளவு தடியா டிரஸ் போட்டுக்கிட்டு நிறைய முடி வச்சிருக்கீங்களே, ஷார்ட்டா வெட்ட வேண்டியது தானே? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. அதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்டு பரிசு கொடுக்க போறீங்களா? இப்படி பேசி பேசியே தாண்டா நம்மளா இப்படியே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டோட பல மடங்கு சின்ன ஸ்டேட் பாண்டிச்சேரி. ஆனா அங்க மட்டும் எப்படா சரக்கு இவ்வளவு சீப்பா கிடைக்குது? யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற வஞ்சப் பணங்க ரொம்ப நல்லவங்க, அத ரொம்ப சீப்பா வைக்கிறாங்க. சைக்கிள்ல ஏத்திட்டு போ சொன்னதுக்கு சைக்கிளையே மேல ஏத்திட்டு போறானே, அதனாலதான் அவனை கொன்ன. ஃபாஸ்ட் ஃபுட்னு பேரை வச்சுக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ ஃபாஸ்டா எடுத்து வராம ஸ்லோவா எடுத்து வரானே, அதனாலதான் இவனை கொன்ன. இது மட்டுமா, எல்லா விஷயத்திலயுமே அலட்சியமா தான் இருக்கான். சாக்ஸ துவைக்காம போடுறானுங்க, பேப்பர் ஓசியில படிக்கிறானுங்க, மிச்சர் கடையில போய் சாம்பிள் கேட்கிறானுங்க, கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்ச்ல படுத்து தூங்குறானுங்க, பபிள் காம் சாப்பிட்டு சீட்டு கடையில ஒட்டி வச்சுட்டு போயிடறானுங்க. இந்த சின்ன தப்புகள் நாம கொலை பண்ணுவாங்க. எதுடா சின்ன தப்பு? நீங்க சாக்ஸ துவைக்காம போட்டு வந்துடுறீங்க. ஒவ்வொரு தடவையும் ஷூவை கழட்டி போடும் போது நாத்தத்தால எத்தனை ஜனங்க பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லாரும் சாக்ஸ துவைச்சு போட்டுருங்க, இல்லாட்டி எல்லாத்தையும் பட்டியல் போட்டு தூக்கிடுவேன். சார்ஜ் அதான் ஃபுல் சார்ஜ் இருக்கு, திருப்பி அதுக்கு சார்ஜ் பண்ணும். சொப்பை அவன் புடிங்க. கிருமி பழம் ஜூஸ் போட்டு பேசிட்டு கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கைவிட்டுருவான். நம்ம நாலு பேரு அவனை பேச விட்டு சும்மா இருக்கீங்களா? நாலு பேரும் நல்லா இருக்கணும்னா, நல்லா சிரிக்கணும்னா ஒருத்தன் எத்தனை குரல்ல வேணாலும் பேசலாம், தப்பே இல்ல. ஒவ்வொரு இடத்துல அடிச்சா ஒரு ஒரு மாதிரி பேசுறான் சார். வேற இடத்துல அடிங்க, எப்படி பேசுறான்னு பாப்போம். ஏய், இதுக்கு மேல அவனால அடிச்சீங்களா? அசிங்கசிமா கேப்ப ஈஸ்ட். இந்த விக்கி வச்சு நடிக்கிறது ஒரே கஷ்டமா இருக்குமாமா, முடிச்சிடலாமா? அப்ப ஓட்டமாச்சான், வீட்டுக்கு போலாம். வா போலாம்.